தமிழ் சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கும் இந்திய பன்னாட்டு பள்ளி ஆசிரியை குரு திருமதி புஷ்பா சுரேஷ் அவர்களின் நடனமான கலா சைத்ரா குழுவின் பரதநாட்டிய அரங்கேற்றமானது ஜூலை 14 தேதியன்று தமிழ்நாடு சிதம்பரத்தில் அரங்கேறியது. அதில் ஜெத்தா தமிழ் சங்கத்தின் 5 குழந்தைகள் மட்டுமல்லாது நமது அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் 4 குழந்தைகள் பங்கேற்றுள்ளது. கனகவர் உடையுடன் நிகரற்ற திறமையுடன் ஐஸ்வர்யா ஜெனதர்னி ஜெய்சங்கர், ரிஷ்பா மருதப்பா, ஸ்வேதா பிரேம்நாத், தனுஸ்ரீ சுப்பிரமணியன், ஆண்ட்ரியா லிஷா சிபு, மேகா சஞ்சு, கௌரி மோனன், வர்ஷன் ராஜா, சம்ருதி சுனில் ஆகியோரின் நடனம் தங்கள் குரு திருமதி புஷ்பா சுரேஷ் அவர்களின் அபார பயிற்சி திறமை எடுத்துக்காட்டும் விதமாக இருந்தது. சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழகம் இசைத்துறை இசை மாமணி இசை செல்வமணி டாக்டர் ஆர் கே குமார் மற்றும் ஜெத்தா வாழ் இந்தியர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவரும் ஓய்வு பெற்ற சூடான் நாட்டு இந்திய தூதரக அதிகாரியான திரு மூர்த்தி அவர்களும் இந்திய பன்னாட்டு பள்ளியான ஜெத்தா தலைமை ஆசிரியரான திருமதி பரஹாத் மசூத் ஆகியவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் சிதம்பரம் நகர பிரமுகர்கள் மதிப்பிற்குரிய திரு சுந்தர், திரு பனிமலர் ரமேஷ், திரு சேகர் மற்றும் பாவனாசம் ஒன்றிய குழு உறுப்பினரான திரு ராம விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள். நிகழ்ச்சியை செல்வி காவியா சுரேஷ் கிருஷ்ணன் தொகுத்து வழங்க ஜெத்தா தமிழ் சங்க உறுப்பினர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வரவேற்புரையை வழங்கியுள்ளார். இந்திய பன்னாட்டு பள்ளி நிர்வாக குழு உறுப்பினரான திருமதி ஹேமலதா, இந்திய பன்னாட்டு பள்ளி நிர்வாக குழுவின் உறுப்பினர் திருமதி ஹேமலதா, திரு புஷ்பா சுரேஷ் அவர்களை அறிமுகம் செய்ய ஜெத்தா தமிழ் சங்க உறுப்பினர் திரு மருதப்பா நன்றி உரையை வழங்க அமர்க்கலமாக நடந்த நிகழ்வில் திரு புஷ்பா சுரேஷ் அவர்களுக்கு 25 நிறைவு பெற்றதற்கும் சவுதி அரேபியா ஜெத்தா நகரில் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்டவர்கள் அரங்கேற்றம் நடத்தியதற்கு பரதகலா சேவரத்னா என்ற விருது குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் பொது சமூகத்தின் சார்பாக பாராட்டு வழங்கப்பட்டது. நமது அண்டை மாநிலத்திலிருந்து பங்கேற்ற குழந்தைகளின் பெற்றோர் திரு சுதிர், திரு ஷிபு, திரு சஞ்சு, டாக்டர் சுனில் மற்றும் ஜெத்தா தமிழ் சங்க உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் ஆகியவர்கள் நிகழ்ச்சியை கவனித்து வந்துள்ளார்கள். ஜெத்தா தமிழ் சங்கத்தின் ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.